வாழைநார் ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும். இதை பூ மார்க்கெட்டில் கேட்டு வாங்கலாம். வாழைநாரை ரெண்டு விதமாக கிளிக்கலாம். ஒன்று வந்து புல் கட்டே தண்ணியில் நினச்சி ஃபுல்லாகவே கிளிக்கிறது. நான் இந்த மாதிரி எப்போதுமே கிளிக்க மாட்டேன். என்ன காரணம்னா, மாலை கட்டி முடிச்சுட்டு பேலன்ஸ் நார் மிச்சம் கிடந்துச்சுன்னா ஒரு டைம் தண்ணியில் நினச்சதுக்கப்புறம் அந்த நார் வந்து யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணலாம், ஆனால் நார் வந்து கருப்பு கலரில் இருக்கும். ரெண்டாவது டைம் தண்ணியில் நினைக்கும் போது கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நார் கிழிச்சு பாருங்கள். தேவைக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பேலன்ஸ் நம்ம அப்படியே வச்சுக்கலாம், ஒன்றுமே செய்யாது. வாழை நாரில் மேலேயும் கீழேயும் ரெண்டு இன்ச்சு கணக்கு பண்ணி வெட்டிக்கோங்க. வீடியோ பாருங்கள், உங்களுக்கே நல்லா புரியும் எப்படி வெட்டுறேன்னு. அப்புறம் வாழை நாரிலேருந்து சென்டராக கொஞ்சம் இந்த மாதிரி கிளிங்க பாருங்கள். ஒரு இன்ச்சு கணக்கு பண்ணி அங்கங்கே கிளிங்க. இந்த மாதிரி கிழிச்சு முடிச்சுட்டு சிசர் வச்சு கிளிங்க, கைட்டு கிளிக்காதீங்க, அதில் பிசுறு வந்து கையில் குத்திரும். வாழை நாள் கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா கையை கிழிச்சிரும், அதனால தான் அப்படி கிளிக்காதீங்கன்னு சொல்கிறேன். வாழை நாரில் மட்ட நார்லாம் இருக்கும், அதை பார்த்து வாங்கணும். வாங்கினா நிறைய வேஸ்ட்டு போகும், அதை வச்சு மாலை கட்ட முடியாது. நீங்களே பாருங்கள், இதுதான் மட்ட நார். ஃபைனலாக நம்ம கிழிச்ச நாரை ரெண்டாக மடித்து ஒன்றா சேர்த்து நாட் போட்டு வச்சுக்கோங்க. தேவைக்கு மட்டும் நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. வாழை நாரை எப்படி கிளிக்கிறதுன்னு தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஈஸியாக நம்மளும் மாலை கட்டி படிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.